எப்போவுமே பாத்திரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்புறமா கழுவிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சமாக இருந்தாலும் ஓரளவுக்கு சேர்ந்த பிறகு அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் சிங்க்கு க்ளீனாக இருக்கும், கிச்சனும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. முடித்த பிறகு எப்போவுமே ஃபுல்லாக தண்ணி போட்டு சிங்கை வந்து க்ளீன் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு சிங்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எதுவுமே தண்ணியை அடைச்சிக்காது போயிட்டு, அதுக்கப்புறமா ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், சிங்க் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. எப்போவுமே மசாலா ஐட்டம்ஸ்லாம் எடுத்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு துணி வச்சு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கபர்டில் ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிசுக்கு, அதாவது நம்ம சமைக்கும் போது அந்த எண்ணெய் பிசுக்கு வரும், ஸோ அது இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி மசாலா ஐட்டம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுனாக்கா திரும்ப உடனே எடுத்து கபர்டில் வச்சுடுங்க, சமைக்கும் போது இடைஞ்சலாக இருக்காது. ஒன்ஸ் வேலையெல்லாம், அதாவது சமையல் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபுல்லாக அடுப்பு மேலாம் தொடச்சி விட்டுருங்க. அப்போ கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். நம்ம போட்டு வச்சுட்டு அப்புறமா துடைக்கணுன்னாக்கா ஃபுல்லாக மெஸ்ஸியாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டில் நான் என்ன வச்சுருக்கேன்னா வினிகர் கொஞ்சம், அதுக்கப்புறமா நம்ம நார்மல் டிஷ் வாஷர் லிக்விட் இருக்கு இல்லையா அது, அதுக்கப்புறமா தண்ணி ஃபுல்லாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரே பண்ணி நான் தொடச்சிட்டேன்னா எனக்கு க்ளீனாக ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் வினிகர் போட்டிருக்கனால ஸ்மெல் எதுவும் வராது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நீங்கள் இதில் வந்து எசென்ஷியல் ஆயில் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. இந்த க்ளீனிங் வந்து நான் டெய்லி துடைக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். கட்டிங் உட்டன் கட்டிங் போர்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குப்பையெல்லாம் இருக்கிறதுல லைட்ஸாக வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நான் டெய்லி இந்த மாதிரி பண்ணணுன்னு அவசியம் இல்லை, பத்து நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு உட்டன் போர்டு வந்து ரொம்ப நாளைக்கு வரும். லேஸாக சோடா உப்பு தூவிக்கோங்க. தூவிட்டு லெமன், ஒரு ஹாஃப் லெமன், அதை விட கம்மியாகவே போதும். அதோட தோலை வந்து தூக்கி போட்டுறாதீங்க, அதை வச்சு இப்படி ஸ்க்ரப் பண்ணணும். இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஆனியன் ஸ்மெல் தான் ரொம்ப இருக்கும் உட்டன் போர்டில், ஸோ அதெல்லாமே எடுத்துரும், கம்ப்ளீட்டாக எடுத்துரும் உங்களுக்கு. டெய்லி நீங்கள் சும்மா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். நல்லா காய வச்சுட்டு தான் எடுத்து வைக்கணும், ஈரத்தோடு வைக்கக்கூடாது. ஈரத்தோடு வச்சிங்கனாக்கா உடன் போர்டு வீணாக போயிடும். போர்டு வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா ட்ரை ஆன பிறகு கோக்னட் ஆயிலோ இல்லைனாக்கா ஆலிவ் ஆயிலோ அது போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க எல்லா பக்கமும். உங்களுக்கு அந்த கருப்பாகாமல் இருக்கும். என்னைக்கு இப்போனா கோக்னட் ஆயில் தான் பெஸ்ட்டு, ஏன்னா அதுதான் வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப வராது. எல்லா பக்கமும் தடவிக்கோங்க, இந்த ஓரத்தில் பின்னாடி எல்லா பக்கமும் தடவிக்கோங்க. இந்த ஆயில் வந்து அப்படி இந்த போர்டு வந்து உறிஞ்சிரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சாப் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.